எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டியூப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை தோசை. ஸோ கோதுமை தோசை வந்து கரைச்ச மாவு தோசை, நிமிஷமாக நம்ம பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட. ஸோ இந்த தோசையை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ், அதாவது பர்ஃபெக்டாக தோசை எப்படி வரக்கு அதுவும் நான் தரப்போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி வந்து புதினா புதுசாக நறுக்கினது. அப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் நல்லா பொடியாக நறுக்கினது. 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கடுகும் தாளித்து கொட்டணும். ஸோ கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் நான் வந்து இதில் கடுகு தாளித்து எடுக்க போகிறேன். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த தாளித்த கடுகையும் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கிற அந்த மாவில் வந்து சேர்த்திக்கலாம். வாசனைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதில் வந்து மாவு பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மாவு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்காது, நல்ல ஒரு நீர்க்கா நம்ம இதை வந்து செஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம நார்மல் தோசை சுடுற மாதிரி மாவை ஊற்றிட்டு கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் கரண்டியால் கல்லை தொடாமல் நம்ம இதை வந்து ஊற்ற போகிறோம். அதுதான் மெயின் டெக்னிக்கு. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பை பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி இப்படி மாவு வந்து இந்த தோசைக்கல்லில் ஊற்றுறப்போ அந்த ஓட்ட ஓட்டையாக இந்த தோசை வரணும். அது வந்தால் தான் வந்து நல்லா தோசை வேகும் அண்ட் வந்து நல்ல கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. பேட்டரோட அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அண்ட் தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கணும். ஸோ நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா குக் பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டு நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். சில பேர் வந்து திருப்பி போட மாட்டாங்க, அப்படியே ஒரு சைடு குக் பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா வெந்துடும் இந்த தோசை. ஸோ என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கல்லில் வச்சு தேய்க்கக்கூடாது, இப்போ தோசை சுருண்டுரும். ஸோ அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் இது பண்ணுறக்கு. ஸோ நல்லா இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தோசையோட நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி, ஈவன் சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நிரஞ்சனா.